அதனால் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, இந்தியா முழுவதும் ஒரே முறை கல்வியை நீங்கள் என்றைக்கு கொண்டு வரீங்களோ அதுக்கு சில ஆண்டுகள் கழித்து தான் இந்த மாதிரி நீட்டை கொண்டு வரணும். அப்போ தான் வந்து மாணவர்களுக்கு, எல்லா மாணவர்களும் ஒரே கல்வியை கற்று சமமான ஒரு போட்டி திறனோடு போனாங்கன்னா தான் அவர்களுடைய திறமையை உங்களால் கணிக்க முடியும். நீங்கள் ஒரு மாநில கட்சி, நீங்கள் மாநிலத்தில் நீங்கள் ஜெயித்தா கூட நீட்டுங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நீட் வைக்கிறது சரின்னு. மத்திய அரசாங்கமும் அதை நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எந்த அதிகாரத்தை வச்சு, எந்த சட்டத்தை வச்சு நீங்கள் நீட்டை நிறுத்துவீங்க, அதுக்கு முதல்ல பதில் சொல்லணும். இரட்டை வேடம் போடுறதில் வந்து எல்லா விஷயங்களும் இரட்டை வேடம் போடுற மாதிரி நீட்டிலையும் நீங்கள் இரட்டை வேடம் போடுறீங்க. நீட்டு வந்ததுக்கு காரணமே நீங்களும் யூபிஏ கவர்மெண்ட்டும் தான். அதனால் நீட்டை பற்றி பேசுகிறதுக்கு மற்றவங்களுக்கு அருகதை இருக்கோ இல்லையோ, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அருகதையே இல்லை. அங்கே இந்த மாதிரி ஒரு நீட்டு இல்லை. அங்கே வந்து பார் கவுன்சில் எக்ஸாம்னு எப்படி இருக்குன்னா, 2 வருஷத்துக்குள்ளே என்ரோல் பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்குள்ளே பாஸ் பண்ணிக்கலான்னு இருக்குது. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படித்தவங்கலாம் போலீஸ் சர்டிஃபிகேட்டை ப்ரைவேட் காலேஜில் வாங்கி உள்ளே வந்து வக்கீலாகி என்ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஐடென்டி கார்டை வாங்கிக்கிட்டு 2 வருஷம் எக்ஸாம் பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆனாலும் அந்த ஐடி கார்டை வச்சு மிரட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரி உருவாக்கிட்டாங்க வழக்கறிஞர்களே. அதனால் நல்ல வழக்கறிஞர்கள் உருவாக்குனா தான் நீதி நிலைநாட்டப்படும் நாட்டில். அதே மாதிரி நல்ல டாக்டர்கள் உருவானால் தான் மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் பகுத்தறிவுக்கு உட்பட்ட நடவடிக்கையாக இருக்கணும். இதில் நீங்கள் பேசுவதற்கு உங்கள் உரிமை இருக்குது. ஆனால் உங்களை போன்ற ஒரு நல்ல செல்வாக்கு படைத்த பிரபலமான நடிகர்கள் வந்து பார்த்து பேசணும். மாணவர்களின் வருங்காலம் சம்மந்தப்பட்டது. நீட்டை நீங்கள் எதுக்குறீங்கன்னா, எதுக்கு காரணம் சொல்லணும். புதிய கல்விக் கொள்கைனா எது எதுக்குறீங்க? கஸ்தூரி ரங்கனை விட அறிவானவரா சூர்யா? கஸ்தூரி ரங்கன் பெரிய பெரிய அறிவாளி, அவர் ISRO சேர்மனாக இருந்தவர். அவர் தலைமையில் நடந்த குழு வந்து தான் அந்த புதிய கல்வி இதை இது பண்ணியிருக்குன்னா, ஒவ்வொருத்தரும் தங்களை மிகப்பெரிய அறிவாளியாக நினச்சிக்கிட்டு ஒரு கருத்தை சொல்கிறது. ஸோ சூர்யா சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களும் விமர்சனத்துக்கு உள்ளவை. அது வந்து பகுத்தறிவுக்கு உட்பட்ட கருத்துக்களாக எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த கோர்ட்டை பற்றியெல்லாம் அவர் சொன்னது தப்பு, அவர் சொன்னது உண்மையிலே தப்பு. அவர் சுப்பிரமணியம்ங்கிற ஜட்ஜு வந்து சொன்னது ரைட், அது கண்டெம்ட் வரும். இவர் ஹைகோர்ட் ஜட்ஜுங்களை விட ஒரு பெரிய ஆள் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜுங்கள்லாம் சாதாரணமாக கொடுப்பாங்களா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை? ஆதாரங்களின் அடிப்பை, உங்களை மாதிரி பத்திரிகை பறிச்சுட்டு பேசுகிறவங்கள ஹைகோர்ட் ஜட்ஜு, ஆதாரங்களின் அடிப்படையில் டாக்குமெண்ட்டு விட்னஸ்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பாங்க. அது சும்மா அவங்க கொடுத்துட்டாங்கன்னா எப்படி? சுப்ரீம் கோர்ட்டு கூட தான் நீட்டை பற்றி கொடுத்தது, சும்மா கொடுத்துட்டாங்களா? எத்தனை பேரை பார்ட்டியாக சேர்த்தாங்க, எத்தனை பேரை என்கொயரி பண்ணாங்க, அரசாங்கத்தை விசாரித்தாங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் நீட் தேர்வு தமிழகத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு, இந்தியா முழுவதுமே நடந்திருக்கு. ஆனால் தமிழகத்தில் வந்து அதற்கு எதிர்ப்பான குரல்கள் அதிகமாக இருந்திருக்கு. நிறைய மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதோட ப்ரெஷர் தாங்க முடியாமல். இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நம்முடைய கருத்து, நீட்டு மாதிரி ஒரு எக்ஸாம், நீட்டு மாதிரி ஒரு பரீட்சை நமது நாட்டுக்கு அவசியம். ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மிக எளிமையான முறையில் அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறோம். என்னென்னா, மற்ற நாடுகள் மாதிரி இல்லாமல் நம்ம நாட்டில் பிரைவேட் ஆளுங்களுக்கு, தனியார்களுக்கு இந்த மருத்துவக் கல்லூரிகளெல்லாம் தாரை வார்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தங்களுடைய ஸ்டாண்டர்டை, தகுதியை மெயின்டைன் பண்ணாலும், பல மருத்துவக் கல்லூரிகள் இதை ஒரு வியாபாரமாக தான் இந்தியாவில் வச்சுருக்காங்க. இதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் என்ன நடந்ததுன்னா, தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய MBBS சீட்டுகள்லாம் விலைக்கு விற்கப்பட்டது, பல லட்சம் கொடுத்து. இந்த விலைக்கு விற்கிறதுக்காக தகுதியில்லாத மாணவர்களை பணத்தை 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு வாங்கிக்கிட்டு, தகுதியில்லாத மாணவர்களை, மிகவும் குறைந்த மதிப்பெண் வாங்கிய மாணவர்களை, அந்த அளவிற்கு ஒரு நாலேஜ், பேசிக் நாலேஜ் இல்லாதவங்களை, ஐக்கியூ உள்ளாதவங்களெல்லாம் டாக்டராக MBBSல அட்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ தகுதி இல்லாதவர்கள், குறைந்த அறிவுள்ளவர்கள், குறைந்த திறமையுள்ளவர்கள்லாம் டாக்டர் ஆனாங்கன்னா, அது மக்களுடைய உயிருக்கு ஆபத்து. அவர்கள் சரியான முறையில் சிகிச்சை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். இதன் அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து நம்ம நெறிமுறைப்படுத்தணும், தனியார் கல்லூரிகள் தரமற்றவர்களை, தகுதியற்றவர்களை டாக்டர் ஆக்குவது அனுமதிக்க முடியாது, அது மக்கள் உயிருக்கு வந்து ஆபத்தாக முடியுங்கிறதுனால தான் ஒரு எக்ஸாம்ங்கிறது ஒன்று ஆல் இண்டியா லெவலில் ஒரு நடத்தணும் அப்படின்னு சொல்லி
இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து 2012 கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வந்த ஒரு நோக்கம் சரியான நோக்கம். நாடு முழுவதுமே பள்ளி கல்வியில் வந்து ஒரு சமமான சூழ்நிலை இப்போ வரைக்குமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சமமான ஒரு எக்ஸாம்னால வேல்யூவேட் பண்ணுறது எப்படி தெரியும்? நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு நான் வரேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் இந்த நீட் எக்ஸாம்ங்கிறத கொண்டு வரப்பட்டது. எல்லாருமே டாக்டர் ஆகிட முடியாது. ஏன்னா ப்ளஸ் டூ படிக்கிறவங்க நீங்கள் சொல்கிறபடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷனில் படிக்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து இந்தியா முழுவதும் ஒரே முறையான கல்வி கிடையாது. நிறைய முறை கல்விகள் சிலபஸ் மாறுது, இதெல்லாம் இருந்ததுனால தான் எல்லாருக்குமே என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீட்டுங்கிறத எழுதி அதில் நீங்கள் முதல்ல தகுதி அடையணும். இந்த நீட் எக்ஸாம் அமெரிக்காவில் கூட இருக்குது. இப்போ நீங்கள் வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் எங்கே போனாலும் இந்தியாவில் நீட் பாஸ் பண்ணியிருந்தா தான் அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, மெடிக்கல் யூனிவர்சிட்டி கூட இந்த நீட் எக்ஸாமை வச்சு தான் ஆட்களை அப்போ வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த நீட்டுங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்ன பதில்னா, இந்த தற்கொலைகள் இப்போ அதிகமாகுது தமிழ்நாட்டில். இதுக்கு யார் காரணம்? எல்லோரும் நீட் எக்ஸாமில் தான் தற்கொலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சிக்கு ஒரு தனி சிலபஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ரிக்கு ஒரு தனி சிலபஸ், ஸ்டேட் போர்டுக்கு ஒரு தனி சிலபஸ். இந்த ஸ்டேட் போர்ட் சிலபஸை யார் நிர்ணயிக்கிறா? தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகள் பெரும்பாலானவங்க படிக்காதவர்கள்லாம் முதலமைச்சர் ஆனாங்க இங்கே. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, நம்ம மாநில அளவில் சிலபஸை ரொம்ப எளிமையாக்கணும்னு சொல்லி இந்த சமச்சீர் கல்வி இந்த மாதிரியெல்லாம் கொண்டாந்து நம்முடைய சிலபஸையே மாநில அரசாங்கம், மாநில ஸ்டேட் சிலபஸில் படிக்கக்கூடிய, ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மிக மிக எளிமையான சிலபஸை உருவாக்கினாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, இன்றைக்கி மாநில ஸ்டேட் சிலபஸில் படித்த ஸ்டூடெண்ட் யாருமே எந்தவித காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லேயும் சிபிஎஸ்சியில் படித்தவங்க, மெட்ரிக்கில் படித்தவங்களோட போட்டிக்கிட்டு வர முடியலை. சார், அப்படி எடுத்துட்டோம்னா, இதுக்கு முன்னதாகவே சமச்சீர் கல்வியெல்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடியுமே கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்தவங்க எத்தனையோ பேர் ஹையர் பொசிஷனுக்கு இருக்காங்க. இஸ்ரோவில் அப்துல் கலாம் அவர்கள் கூட நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்து வந்தவங்க தான். அதோட ஸ்டாண்டர்ட் லோனுங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதாவது காம்படிட்டிவ்னஸ் இப்போ தான் வந்திருக்கு. முன்னாடி மாதிரியெல்லாம் இப்போ காம்படிட்டிவ் நீங்கள் சொல்லக்கூடிய ரேராக அந்த மாதிரி சிலபஸில் படித்து மிகப்பெரிய ஜீனியஸாக வந்தவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த உலகம் போட்டி நிறைந்த உலகமாகிடுச்சு. எல்லாத்துக்குமே ஒரு நீங்கள் இப்போ வெளிநாடுகள்லாம் வேலைக்கு போகிறாங்க. அப்போ காம்படிட்டிவ்னஸ் அதிகம் வரும்போது ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி காலகட்டத்தில் வந்துருச்சு. அப்போ கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க, இவங்க சொன்ன ஸ்டேட் போர்டை படித்தவங்க, இவங்களால் வந்து மற்றவர்களோட போட்டி போட்டு இந்த மாதிரி இப்போ நீட் எக்ஸாம்லாம் எழுத முடியலை. இப்போ ரூரலில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப டஃப்பான சிலபஸ் கொடுத்தா அவங்க படிக்கவே வரமாட்டாங்க. அவங்க கொஞ்சம் படிக்கிறத ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தான் சிலபஸோட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் குறைச்சது. அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா போட்டி இதை வந்து உங்களால் உருவாக்க முடியாது இல்லை. இப்போ சிபி 2-3 சிலபஸ் இருக்குன்னா அதுக்கு இணையாக தானே நம்ம கொண்டு வரணும். முன்னாடி மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலைக்கு போகணுங்கிற நிலைமையெல்லாம் இப்போ முடியாது. யூபிஎஸ்சி எழுதணும், யூனியன் பப்ளிக்ஸ், அப்போ மற்ற மாநிலங்களோடலாம் நம்ம போட்டி போட வேண்டிய சூழ்நிலை வரும்போது நமக்கு அந்த தகுதியை வந்து படிப்பில் அதிகப்படுத்துறதுல தான் இல்லை மற்றவர்களுக்கு இணையாக வைக்கணும். இத்தனை இதுக்கு காரணம், ஸ்டேட் போர்டு சிலபஸை மிக மிக எளிமையாக்கி படிக்கும் திறனை, மாணவர்கள் படிக்கும் திறனை குறைத்த அரசியல்வாதிகள் தான் இந்த வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு காரணம். அவர்கள் உருவாக்கிய குறைந்த தகுதி படைத்த ஒரு பாடத்திட்டத்தினால மாணவர்களுக்கு ஹையர் எக்ஸாமினேஷன் எழுதும்போது அவங்களால் முடியாமல் தன்னம்பிக்கை இழந்து இன்றைக்கி தற்கொலை பண்ணுற அளவுக்கு போனதுக்கு காரணம், மாநில ஸ்டேட் சிலபஸை மற்றவர்களுக்கு இணையாக இல்லாமல் மிக மிக எளிதாக வைத்து மாணவர்களின் போட்டித்திறனை குறைத்த அரசியல்வாதிகள் தான் காரணம். அதனால தான் அவங்களால் போட்டி போட முடியாமல் தற்கொலை பண்ணுற சூழ்நிலைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு அந்த காம்படிட்டிவ்னஸ் இல்லை. அந்த மாதிரி எஜுகேஷனை நம்ம கொடுக்கல. இப்போ அரசியல்வாதிகள் உள்நோக்கத்தோடு செய்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அரசியல்வாதிகள் இன்னும் எல்லாரையும் அதிகம் பாஸ் பண்ண வைப்போம், இந்தியா தமிழ்நாட்டில் லிட்ரஸி அதிகமாகப்போம்னு ஒரு குறுகிய எண்ணத்தில் அவங்க பார்த்தவங்க. அன்றைக்கே சிபிஎஸ்சி ஏன் அதிகம் சிபிஎஸ்சினால் கஷ்டங்கிற மாதிரி ஏன் கொண்டு வந்தான்? சிபிஎஸ்சியில் வருங்காலத்தை மைண்டில் வச்சு தான் சிலபஸை போட்டான். வருங்காலத்தில் எதிர் மற்ற நாட்டு மாணவர்களுடன் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு வரும். அதனால் நம்ம மாணவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டியிடக்கூடிய ஒரு
சூழ்நிலை வந்தால் இவர்கள் அதிகம் படித்திருக்கணும், இவர்களுக்கு வந்து அறிவு அதிகம் இருக்கணுங்கிறத சிந்திக்க தவறிட்டாங்க அரசியல்வாதிகள். அதனால் இந்த மாணவர்கள் இன்று நீட்டு போன்ற எக்ஸாமில் போட்டியிட முடியாமல் தற்கொலை வர போகிறதுக்கு காரணமே எளிமையான ஒரு ஸ்டேட் சிலபஸை உருவாக்கிய நம்ம அரசியல்வாதிகள் தான். இதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை. அப்போ இது இந்த மாதிரி தற்கொலைகளை நீ தடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடு முழுவதும் ஒரே சீரான ஒரே முறை கல்வியை கொண்டு வரணும். இப்போ இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க, நாடு முழுவதும் ஒரே முறையான கல்வி இதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. இதில் சிபிஎஸ்சி போயிடும், மெட்ரிக்கு போயிடும், ஸ்டேட் சிலபஸும் போயிடும், எல்லாரும் ஒரே மாதிரியான கல்வியை படிப்பாங்க. அப்போ போட்டின்னு வரும்போது நம்ம மாணவர்களும் அவர்களுக்கு இணையாக நிச்சயமாக இது பண்ணுவாங்க. அதனால் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, இந்தியா முழுவதும் ஒரே முறை கல்வியை நீங்கள் என்றைக்கு கொண்டு வரீங்களோ அதுக்கு சில ஆண்டுகள் கழித்து தான் இந்த மாதிரி நீட்டை கொண்டு வரணும். அப்போ தான் வந்து மாணவர்களுக்கு எல்லா மாணவர்களும் ஒரே கல்வியை கற்று சமமான ஒரு போட்டி திறனோடு போனாங்கன்னா தான் அவர்களுடைய திறமையை உங்களால் கணிக்க முடியும். திறமையான மாணவர்கள் அப்துல் கலாம் போன்ற மாணவர்கள் நம்ம நாட்டில் இருப்பாங்க, ஸ்டேட் சிலபஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி காம்படிட்டிவ்னஸ் ஸ்பிரிட் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். எஜுகேஷன் வந்து லோயராக இருந்ததுனால அதனால் நீட்டுங்கிறது மிக மிக அவசியம். ஆனால் அதற்கு மாணவர்களை தயார்படுத்தி விட்டு அந்த எக்ஸாமை வச்சா அப்போ தான் வந்து வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறபடி கருத்து அடுத்தது வந்து இப்போ திமுக தரப்புலேருந்து அவங்க ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நீட்டை வந்து தடை பண்ணுவோம், எக்காரணத்தை கொண்டு வந்து அவங்க அனுமதிக்க மாட்டோம்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதுக்கான சூழ்நிலை இருக்குன்னு பார்க்குறீங்களா? 2012 நீட் இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில். அப்போ வந்துக்கிட்டு காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ தான் ஆட்சியில் இருந்தது, திமுகவிலும் அதில் ஒரு அங்கமாக இருந்தது. இன்று அதை நீட்டை எதிர்க்கும் அதே திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அன்று எதிர்ப்பு குரலை எழுப்பவில்லை? அதுதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீங்கள் எப்படி நீட்டை ஒழிக்க முடியும்? நீங்கள் ஒரு மாநில கட்சி, நீங்கள் மாநிலத்தில் நீங்கள் ஜெயித்தா கூட நீட்டுங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நீட் வைக்கிறது சரின்னு. மத்திய அரசாங்கமும் அதை நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எந்த அதிகாரத்தை வச்சு எந்த சட்டத்தை வச்சு நீங்கள் நீட்டை நிறுத்துவீங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லணும். இரட்டை வேடம் போடுறதில் வந்து எல்லா விஷயங்களும் இரட்டை வேடம் போடுற மாதிரி நீட்டிலையும் நீங்கள் இரட்டை வேடம் போடுறீங்க. நீட்டு வந்ததுக்கு காரணமே நீங்களும் யூபிஏ கவர்மெண்ட்டும் தான். அதனால் நீட்டை பற்றி பேசுகிறதுக்கு மற்றவங்களுக்கு அருகதை இருக்கோ இல்லையோ, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அருகதையே இல்லை. காரணம் அதை கொண்டு வந்தவர்களே நீங்கள், அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்காதவர்கள் நீங்கள். அதனால் அவர்கள் நினைத்தால் நீட்டை மாற்ற முடியும்னு சொல்லி தமிழக மக்கள் யாரும் ஏமாந்துடாதீங்க. அவர்களுக்கு எந்த வித ஒரு அதிகாரமும் கிடையாது. இந்த நீட் வந்ததற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போ நீட் எக்ஸாமோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க, இது தேவைங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. ஆனால் அதை நடத்தக்கூடிய விதத்தில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். சமீபத்தில் தேர்வு எழுத போன ஒரு பொண்ணோட தாலி மெட்டியெல்லாம் சொல்லி கல்கிட்ட சொல்லி ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டதை பார்க்குறோம். இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அதாவது இதுதான் பெரிய வேடிக்கைக்குரிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இது பரீட்சை எழுத போகிறவங்ககிட்ட தாலியை கலட்டுறது, காதில் போட்டுருக்கிற தோடை கலட்டுறது, உடம்புல போட்டுருக்கிற நகையை கலட்டுறது, இதெல்லாம் நம்ம இன்னும் கற்காலத்தில் இருக்கோம், மத்திய அரசாங்கம் இன்னும் கற்காலத்திலே இருக்குங்கிறத தான் காமிக்குது. எதுக்கு இந்த நகையெல்லாம் கலட்டுறீங்க? அதில் ஏதாச்சும் ஆடியோவில் வந்து இது வச்சு வெளியிலிருந்து மற்றவர்கிட்ட பேசி அதன் மூலம் இந்த பதிலெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்கங்கிறதுக்காக தான் வைக்கிறீங்க. இப்போ எவ்வளவோ தொழில்நுட்பம் வந்துருச்சு. உதாரணத்துக்கு செல்ஃபோனு, செல்ஃபோனு நீங்கள் அப்போ உள்ளே அலோவ் பண்ணலாம். செல்ஃபோன் ஜாமருங்கிறத அந்த கிளாஸ் ரூமில் வச்சிடலாம். செல்ஃபோன் ஜாமருங்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டு வந்திருக்கு. அந்த எக்யூப்மெண்ட்டை ஒரு ரூமுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அந்த ரூமில் இருக்கிற எந்த செல்ஃபோனும் செயல்படாது. அந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி வந்து அந்த ஜாமரில் அதிகம் வந்து அந்த செல்ஃபோன்கள் எல்லாம் செயலிழக்க செய்து விடும். அப்போ செல்ஃபோனை வச்சு யாரும் பேச முடியாது, செல்ஃபோன் மூலமாக எந்த எஸ்எம்எஸ்ஸும் வராது. ஸோ நீங்கள் செல்ஃபோனை இப்போ படிச்சுட்டு தான் உள்ளே அனுப்புகிறீங்க. ஆனால் அதுக்கு செல்ஃபோன் ஜாமருங்கிற ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா செல்ஃபோனை செயலிழக்க செஞ்சிடலாம். தாலியை கலட்டுறீங்க, ஏன்னா ஆடியோ எக்யூப்மெண்ட்டை வச்சுருப்பாங்கன்னு. ஆடியோ ஜாமருங்கிற எக்யூப்மெண்ட்டு இப்போ வந்துருச்சு. ஆடியோ ஜாமர் எக்யூப்மெண்ட்டை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா, இல்லை அங்கே இந்த இதில் வச்சுருந்தீங்கன்னா அங்கே உள்ளே வரக்கூடிய அத்தனை ஆடியோவையும் அது ஜாம் பண்ணிடும். எந்த ஆடியோ எக்யூப்மெண்ட்டும் உள்ளே செயலிலேருந்து போயிடும். டீபக்கிங் எக்யூப்மெண்ட்டுன்னு இப்போ நிறையா வந்திருக்கு. பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க, ரகசிய மீட்டிங் வைப்பாங்க, ஜென்ரல் பாடி மீட்டிங் வைப்பாங்க. அப்போ இவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக
பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் எந்த ரூமில் மீட்டிங் வைக்கிறாங்களோ, எந்த அறையில் கூட்டம் ரகசிய கூட்டம் நடக்குதோ, அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி டீபக்கிங் எக்யூப்மெண்ட்டை வச்சு அந்த ரூமை செக் பண்ணிடுவாங்க. உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஆடியோ ரெக்கார்டிங்கு, இது ஸ்பை ரெக்கார்டிங்கு, ஸ்பை கேமரா இதெல்லாம் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு மீட்டிங்கை நடத்துவாங்க. எந்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் போகிறவங்க வரவங்களெல்லாம் சட்டையை கலட்டியோ டையை கலட்டியோ செக் பண்ணுறதில்ல. ஸோ அந்தளவுக்கு வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அதனால் இப்போ மத்திய அரசாங்கம் நீட் எக்ஸாமில் எதுக்கு ஒவ்வொரு இதையும் கலட்டணும், இந்த மாதிரி டீபக்கிங் எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை வச்சு உள்ளே போகிறவங்களை டெஸ்ட் பண்ணி அனுப்பிட்டால் முடிஞ்சு போச்சு. அதனால் மத்திய அரசாங்கம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாலிகளையும் காதில் போட்டிருக்கக்கூடிய நகைகளையும் கலட்டும் கேலி குத்த இதோடு நிறுத்திக்கணும். நீங்கள் தொழில்நுட்பத்தை நீங்கள் உபயோகிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. சரி, இதில் வந்து இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நகைகளை கலட்ட சொல்கிறது மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளுமே பெரும்பாலும் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதோட காரணம் என்ன? அவர்களுக்கு தொழில்நுட்பத்தை பற்றி என்ன தெரியும்? அது நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் 98% படிக்காதவர்கள், படித்தவர்கள்லேயும் குறிப்பிட்ட இது இல்லாதவங்க, நாலேஜ் இல்லாதவங்க, அவங்களுக்கு இதை பற்றி எல்லாம் எது தெரியும்? அதனால் எதுக்கு எதிர்க்கணுமோ அதை எதிர்க்கிறது இல்லை. எதை கொண்டு நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பது, அந்த விஷயங்களுக்கு இவர்கள் தான் காரணமாக இருப்பார்கள், இவர்கள் அறிமுகப்படுத்தின விஷயமா இருக்கும். ஆனால் அரசியல் ரீதியாக அதை எதிர்த்து மக்களை முட்டாளாக்க வேண்டியது. ஸோ மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, தரமான டாக்டர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. டாக்டர்கள் திறமையானவர்களாக இருந்தால்தான் மக்களுடைய உயிர் காப்பாற்றப்படும். தரமான டாக்டர்கள் வேணும்னா தரமான ஒரு திறமை வாய்ந்தவர்கள் தான் டாக்டர் படிப்புக்கு போகணும். அப்படி திறமை வாய்ந்தவர்களை உருவாக்குவது தான் நீட்டு. ஆனால் அந்த நீட்டை எப்போ நடைமுறைப்படுத்தணும்னா, இந்தியா முழுவதும் ஒரே முறை கல்வி வேணும். நீங்கள் சிபிஎஸ்சி, ஸ்டேட் சிலபஸ், மெட்ரிக் இப்படின்னு தனித்தனி கல்வி வச்சுக்கிட்டு நீட் நடத்துனீங்கன்னா அதில் ஏற்றத்தாழ்வு வந்துடும். மாணவர்களை நீங்கள் ஒரே முறையில் பயிற்சி கொடுக்கணும். அதனால் இந்தியா முழுவதும் ஒரே முறை கல்வியை கொண்டு வாருங்கள். இப்போ சமீபத்தில் தான் ஒரே கல்வி திட்டத்தை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கீங்க. அந்த திட்டத்தை கொண்டு வாங்க, மாணவர்களுக்கு பயிற்சி கொடுங்கள், அதற்கு பிறகு நீட் வையுங்க. இந்த மாதிரி தற்கொலைகள்ங்கிறது இருக்காது, மாணவர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்காது, அறிவுள்ளவர்கள் நிச்சயம் வந்து டாக்டர் இதுக்கு போவாங்க. இந்த நீட்டு மாதிரி எல்லா பிரிவுகள்லேயுமே இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறது நல்லது. உதாரணமாக நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனால சொல்கிறேன், இப்போ லாவிலெல்லாம் பெரிய பெரிய மோசடி நடக்குது. ஆந்திராவில் போய்கிட்டு சின்ன சின்ன யூனிவர்சிட்டியில் பொய் சர்டிஃபிகேட்டை கொடுத்து நிறைய பேர் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படித்தவங்கெல்லாம் வக்கீலுங்கிற இதோடு வந்துடுறாங்க. அங்கே இந்த மாதிரி ஒரு நீட் இல்லை. அங்கே வந்து பார் கவுன்சில் எக்ஸாம்னு எப்படி இருக்குன்னா, 2 வருஷத்துக்குள்ளே என்ரோல் பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்குள்ளே பாஸ் பண்ணிக்கலான்னு இருக்குது. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படித்தவங்கெல்லாம் போலீஸ் சர்டிஃபிகேட்டை ப்ரைவேட் காலேஜில் வாங்கி உள்ளே வந்து வக்கீலாகி என்ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஐடென்டி கார்டை வாங்கிக்கிட்டு 2 வருஷம் எக்ஸாம் பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆனாலும் அந்த ஐடி கார்டை வச்சு மிரட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரி உருவாக்கிட்டாங்க வழக்கறிஞர்களே. அதனால் நல்ல வழக்கறிஞர்கள் உருவாக்குனா தான் நீதி நிலைநாட்டப்படும் நாட்டில். அதே மாதிரி நல்ல டாக்டர்கள் உருவானால் தான் மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படும். நல்ல டாக்டர்கள் உருவாக்குவதற்கு நீட் அவசியம். ஆனால் அந்த நீட் எழுவதற்கு ஒரே கல்வி முறை இந்தியா முழுவதும் அவசியம். என்று நீங்கள் ஒரே கல்வி முறையை இந்தியா முழுவதும் கொண்டு வருகிறீர்களோ, அதற்கு பிறகு வைக்கும் நீட்டினால்தான் பிரச்சனைகள் இருக்காது, மாணவர்களின் தற்கொலைகளும் வருங்காலத்தில் தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இப்போ இது சம்மந்தமாக நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஹைகோர்ட்டில் இருக்க நீதிபதிகள்லாம் உயிருக்கு பயந்துக்கிட்டு வீடியோ கான்ஃபரன்ஸில் கேஸ் நடத்துறீங்க, மாணவர்களை மட்டும் சென்டர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் எழுத சொல்கிறது எப்படி சரி அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. சூர்யா சர்ச்சைக்குரிய பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கார். சூர்யா ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டானு நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பாருங்கள். சென்ட் பீச்சில் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படிச்சுட்டு லயலா காலேஜில் லயலா, எல்லோரும் எஜுகேஷன் எங்கள் எம்ஜிஆர் எத்தனையோ பேரெல்லாம் படிக்க வச்சார் எஜுகேஷனில். அவர் எந்த விளம்பரமும் தேடிக்கல, அவர் எத்தனையோ பேருக்கு கல்விக்கு உதவின விஷயங்கள்லாம் வெளியில் வராது. எத்தனையோ பேர் உதவிகளை செய்கிறாங்க, அதை விளம்பரப்படுத்துறதில்ல. சூர்யா போன்றவர்கள் கல்லூரிக்கு நல்ல விஷயங்களுக்கு செய்யட்டும், அதை விளம்பரப்படுத்தினா அது உண்மையிலே ஒரு பெரிய இதாகாது. விளம்பரம் என்றைக்கு நீங்கள் விளம்பரப்படுத்தினீங்களோ அன்றைக்கே வந்து விளம்பரத்துக்காக செய்கிறீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் புதிய எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா படிச்சுட்டு வரணும். நீட் எக்ஸாம்னா என்ன, நீட் எக்ஸாமில் என்ன விளைவுகள், நாட்டில் எத்தனை இது இருக்குது, நீட் எக்ஸாம் எந்தெந்த நாடுகளில் இருக்குது, இப்போ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாலாம் எதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, அவங்க அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கெல்லாம் ஏன் வந்து நீட்டு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, இதுக்கு பல அடிப்படை காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் முதல்ல சூர்யா ஒழுங்காக படிக்கணும். சினிமாவில் ஒரு கால், இங்கே ஒரு கால் வச்சுக்கிட்டு இதுவங்கள்லாம்
தெரியாத விஷயங்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அந்த இதில் ஓடிடியில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு, அவருடைய மனைவி நடித்த பணத்தை கரெக்டாக கேசட் ரைட்ஸ் கொடுத்துட்றாங்க ஓடிடியில். ஓடிடியில் நீங்கள் இப்போ பணம் இப்போ 190 ரூபா கட்டிட்டீங்கன்னா, அங்கே இருக்கிற படத்தை 10 வருஷத்துக்கு அந்த படம் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த படம் 10 வருஷத்துக்கு இருக்கும். உடனே 3 மாதம் அந்த படம் இருக்குங்கிறதுக்காக 100வது நாள்னு போஸ்டர் விட்டுறீங்க. இது தமிழ் திரையுலகமே கேலியாக சிரிக்கிறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் பகுத்தறிவுக்கு உட்பட்ட நடவடிக்கையாக இருக்கணும். இதில் நீங்கள் பேசுவதற்கு உங்கள் உரிமை இருக்குது. ஆனால் உங்களை போன்ற ஒரு நல்ல செல்வாக்கு படைத்த பிரபலமான நடிகர்கள் வந்து பார்த்து பேசணும். மாணவர்களின் வருங்காலம் சம்பந்தப்பட்டது. நீட்டை நீங்கள் எதுக்குறீங்கன்னா, எதுக்கு காரணம் சொல்லணும். புதிய கல்விக் கொள்கைனா எது எதுக்குறீங்க? கஸ்தூரி ரங்கனை விட அறிவானவரா சூர்யா? கஸ்தூரி ரங்கன் பெரிய பெரிய அறிவாளி, அவர் ஐஎஸ்ஆர்ஓ சேர்மனாக இருந்தவர். அவர் தலைமையில் நடந்த குழு வந்து தான் அந்த புதிய கல்வி இதை இது பண்ணியிருக்குன்னா, ஒவ்வொருத்தரும் தங்களை மிகப்பெரிய அறிவாளியாக நினச்சிக்கிட்டு ஒரு கருத்தை சொல்கிறது. ஸோ சூர்யா சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களும் விமர்சனத்துக்கு உள்ளவை. அது வந்து பகுத்தறிவுக்கு உட்பட்ட கருத்துக்களாக எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த கோர்ட்டை பற்றியெல்லாம் அவர் சொன்னது தப்பு, அவர் சொன்னது உண்மையிலேயே தப்பு. அவர் சுப்பிரமணியம்ங்கிற ஜட்ஜு வந்து சொன்னது ரைட்டு, அது கண்டெம்ட் வரும். இவர் ஹைகோர்ட் ஜட்ஜுங்களை விட ஒரு பெரிய ஆள் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜுங்கள்லாம் சாதாரணமாக கொடுப்பாங்களா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை? ஆதாரங்களின் அடிப்பை, உங்களை மாதிரி பத்திரிகையை பிரிச்சுட்டு பேசுகிறவங்களில் ஹைகோர்ட் ஜட்ஜு ஆதாரங்களின் அடிப்படையில் டாக்குமெண்ட்டு விட்னஸ்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பாங்க. அதை சும்மா அவங்க கொடுத்துட்டாங்கன்னா எப்படி? சுப்ரீம் கோர்ட்டு கூட தான் நீட்டை பற்றி கொடுத்தது, சும்மா கொடுத்துட்டாங்களா? எத்தனை பேரை பார்ட்டியாக சேர்த்தாங்க, எத்தனை பேரை என்கொயரி பண்ணாங்க, அரசாங்கத்தை விசாரித்தாங்க, அதன் அடிப்படையில் தானே கொடுக்குறாங்க. சும்மா பத்திரிகை இதை பார்த்துட்டு பொறுப்பற்ற அறிக்கைகளை சூர்யா போன்றவர் பல விஷயங்களில் அவர் விமர்சனத்துக்குள்ளாகிறார். இன்றைக்கி அத்தனை தமிழ் திரையுள்ள இருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு எதிராக அணியில் திரண்டுக்கிட்டு இருக்காங்க. சும்மா அகரங்கிறத வச்சு நடத்துனதுக்காக அவர் எதாவது என்ன வேணாலும் பேசலாமா? ஸோ அதனால் சூர்யா போன்றவர்கள் இந்த மாதிரி பெரிய விஷயத்தில் தங்களுக்கு தெரியாத விஷயங்களில் மூக்கை நுழைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் மூக்கை நுழைச்சிங்கன்னா தீவிரமாக ஆராய்ஞ்சு படித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து சூர்யாவுக்கும் நம்முடைய வேண்டுகோளாக விடுக்க விரும்புகிறோம். உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார்.